தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் சீனியரான EVKS இளங்கோவனுக்கும் இடையே மோதல் எழுந்திருப்பது சத்தியமூர்த்தி பவனை அதிரி புதிரியாக்கியிருக்கிறது. தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்று மேடைக்கு மேடை செல்வ பெருந்தகை பேசி வரும் சூழலில் ஸ்டாலின் காமராஜர் ஆட்சியை தருகிறார் என குறுக்கே வண்டிவிட்டு மோதியிருக்கிறார் EVKS. இருவருக்கும் இடையே என்னதான் பிரச்சனை? பெருந்தகைக்கும் இளங்கோவனுக்கும் இடையே நீர்பூத்த நெருப்பாக புகைந்து கொண்டிருந்த மோதல் சமீபத்தில்தான் வெளிப்படையாக வெடித்து பற்றியிருக்கிறது. ஆரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை 1967 ஆண்டிலிருந்து 57 ஆண்டுகள் நாம் ஏமாந்தது போதும், தேர்தல்களின் போது தொகுதிகளை கேட்கும் நிலையிலிருந்து தொகுதிகளை பிரித்து கொடுக்கும் நிலைக்கு காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும், காமராஜர் ஆட்சி மீண்டும் மலர நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்றார். அதேபோல நாமக்கல்லில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என நினைப்பவர்கள் மட்டும் இந்த கட்சியில் பணிபுரியலாம், நமது அண்டை மாநிலங்களில் எல்லாம் காங்கிரஸ் ஜொலித்த ஆளும் கட்சியாக இருக்கும் போது தமிழகத்தில் நாம் ஏன் அத்தகைய நிலையை கொண்டு வரக்கூடாது என்றிருக்கிறார். செல்வ பெருந்தகையின் பேச்சு திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை உருவாக்கிய சூழலில் எதிர்பாராத திருப்பமாக ஈரோட்டிலிருந்து அவருக்கு பதிலடி வந்து விழுந்தது. ஈரோட்டில் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் ஆட்சிக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், திராவிட ஆட்சி, காமராஜர் ஆட்சி, கக்கன் ஆட்சி என்றெல்லாம் பெயர் வைக்கலாம். என்னை பொறுத்தவரையில் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றிருக்கிறார். ஒரே கட்சியிலுள்ள இரு தலைவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை பேசியிருப்பது திமுக கூட்டணிக்குள் பெரும் விவாதத்தையே கிளப்பியிருக்கிறது. இதுகுறித்து நம்மிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் சீனியர் நிர்வாகிகள் சிலர் இளங்கோவனுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இடையே எழுந்திருப்பது பதவிக்கான மோதல்தான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவராகவும் பொது கணக்கு குழு தலைவராகவும் பதவியில் தொடர்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இளங்கோவன் வெற்றி பெற்ற போதே சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி சீனியரான அவருக்கு அளிக்கப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் ஆசியுடன் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் பெருந்தகை. தவிர கட்சியின் மாநில தலைவராகவும் ஆகிவிட்டார். அப்போதும் கூட எந்த பதவியையும் EVKS-க்கு விட்டுக் கொடுக்க அவருக்கு மனம் வரவில்லை. அவர் வகித்த சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவி ராஜேஷ்குமாருக்கே போனது. இன்னொரு புறம் கட்சித் தலைவராக பொறுப்பேற்றவுடன் தனக்கென ஆதரவாளர்கள் வட்டத்தை பெருக்க முடிவெடுத்துவிட்டார் செல்வ பெருந்தகை. அதன் அடிப்படையில் தான் காமராஜர் ஆட்சியை அமைப்போம், எத்தனை நாளுக்குத்தான் சீட்டுகளை கேட்டு பெறும் நிலையில் இருப்பது, நாம் சீட்டு பங்கிடும் நிலைக்கு வளர வேண்டும், கட்சியை பலப்படுத்த நினைப்பவர்கள் மட்டும் இங்கு இருக்கலாம் என பேசி வருகிறார். இப்படியெல்லாம் பேசி காங்கிரஸ் கட்சியின் மார்க்கெட்டை கூட்டணிக்குள்ளும் உயர்த்திக் கொள்ளலாம் என்பது அவரது திட்டம். அவர் என்ன திட்டமிட்டாலும் டெல்லிக்கும் அறிவாலயத்திற்கும் இடையேயான நேரடி தொடர்பில் மூக்கை நுழைக்க முடியாது. இது சீனியரான இளங்கோவனுக்கு தெரியும். அதனால்தான் சமயம் பார்த்து பெருந்தகைக்கு குட்டு வைத்திருக்கிறார் இளங்கோவன். பெருந்தகைக்கு எதிராக திமுக திரும்பிவிட்டால் குறைந்தது பொது கணக்கு குழு தலைவர் பதவியாவது தனக்கு கிடைக்க அக்கட்சி உதவலாம். இதையெல்லாம் கணக்கிட்டே ஒரு அரசியலாட்டம் ஆரம்பித்திருக்கிறது என்றனர் விரிவாக. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் விளக்கம் கேட்டோம். தமிழகத்தில் காங்கிரஸ் பலமடைந்தால்தான் திமுகவுக்கு பலம், பாஜகவின் சித்தாந்தத்தை எதிர்ப்பதில் காங்கிரசுக்கு அடுத்த இடத்தில் திமுக தான் இருக்கிறது, எனவே நாங்கள் பலமடைந்தால் கூடுதல் பலத்துடன் பாஜகவை எதிர்ப்போம், திமுகவுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை, தோழமையுடன் உண்மையாக இருக்கிறோம், கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். இறுதியாக EVKS இளங்கோவனிடமும் பேசினோம். செல்வ பெருந்தகை அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தில் ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார், எனவேதான் அப்படி சொன்னேன், இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றார்.